வெல்கம் டு வீட்டு நியூஸ் இன்னைக்கு நம்ம நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இரண்டு தேசிய தலைவரோட பிறந்த நாள் அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு 5th September 1888. ஓகேங்களா, அவர் அவரோட பிறந்தநாள் நம்ம டீச்சர்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். ஏன்னா பல மாணவர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபிலாசபி ப்ரொஃபஸர். அவர் ஃபிலாசபி டிகிரி முடிச்சுட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் ஒர்க் பண்ணார், ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில் ஒர்க் பண்ணார், ஃபிலாசபி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தன் சொந்த முயற்சியால் படிப்படியாக முன்னேறி இந்த நம்ம நாட்டு இந்திய நாட்டோட குடியரசுத் தலைவராக இருக்கார். அவரோட ஆட்சி காலம் 1962 to 1967. நல்ல ஆட்சி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாஸ் மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் சிவிலியன் அவார்டான பாரத ரத்ன அவார்டு வாங்கியிருக்காரு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது, ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், வி.ஓ. சிதம்பரனார். இவர் வந்து செல்லம்மா வாவுசின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம். இவர் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் 5th September 1872 பிறந்திருக்காரு. இவருக்கு வந்து தென்னாட்டு திலகர் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் இருக்குது. ஏன்னா இவர் வந்து பாலகங்காதர திலகர், அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவரை வந்து அவரோட வழி வந்தவர் அப்படின்றதுனால, அவர் அரசியல் குருவாக இவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றதுனால வி.ஓ.சி. சிதம்பரனாரை நம்ம தென்னாட்டு திலகர்னு சொல்கிறோம். அப்புறம் இவருக்கு கப்பல் ஒட்டிய தமிழன் அப்படின்னு ஒரு கௌரவமான பேருங்க அது. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷோட எக்கனாமிக்கை வந்து பொருளாதாரத்தை வீழ்ச்சி கொண்டு வரும்னு சொல்கிறதுக்காக இவர் வந்து தன்னோட சொத்தெல்லாம் விற்று கை காசு போட்டு இரண்டு சுதேசி கப்பல்கள் வாங்கினார். ஒன்று வந்து கலீலியா, இன்னொன்று வந்து லாவோ அப்படின்ற ரெண்டு கப்பல் நம்ம தூத்துக்குடி துறைமுகத்துலேருந்து கொழம்பு துறைமுகம் வரைக்கும் ட்ராவல் செஞ்சுது. அப்புறம் இவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்கிழ்த்த செம்மல் அப்படின்ற ஒரு மாபெரும் சிறப்பு பேர். அது ஏன் மாபெரும்னு சொன்னோன்னா, இவர் வந்து பிபின் சந்திரபால் அப்படின்னு பெங்கால் விடுதலை போராட்ட வீரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த அரெஸ்ட்டுக்கு எதிராக இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பல சாலை மறியல் போராட்டங்கள் ஈடுபட்டார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நீங்கள் போராட்டம் பண்ண சொன்னாங்க, இவர் மீறி பண்ணார். அதனால் இவர் வந்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் இருந்தும் இவர் செக்கிழுத்து நம்ம நாட்டு சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டதாக இவருக்கு அந்த மாபெரும் பேரான செக்கிழுத்த செம்மல் அப்படின்ற சிறப்பு பேர் உண்டு. சரிங்க, ஓகே, இன்றைக்கி நியூஸ்க்கு பார்ப்போமா? இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் நமக்கு சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வாகன ஓட்டிகள் அனைவரும் அசல் வாகன உரிமம், அதாவது ஒரிஜினல் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் கையில் வைத்து கொண்டு தான் வாகனம் ஓட்ட வேண்டும் அப்படின்னு. ஆக்சுவலி இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாடு அரசு தான். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அசல் வாகன ஓட்டுநர் உரிமம் வாகன ஓட்டிகள் வந்து கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை எதிர்த்து நம்ம திரு டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டார். அந்த பெட்டிஷன் நேற்று வந்து தலைமை நீதிபதி, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு இந்திரா பானர்ஜி அவர்களோட தலைமையில் நேற்று ஒரு அமர்வு பண்ணாங்க. அந்த அமர்வில் வந்து தமிழ்நாடு லாரி ஓட்டுநர் உரிமை சங்கம் அவங்களோட சார்பாக ஒரு வக்கீல் வாதாடினார். ஆனால் அவரோட வாதத்தை அந்த அமர்வு, உயர்நீதிமன்ற அமர்வு வந்து ஏற்றுக்கலை. அதனால் நாங்கள் தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அசல் வாகனர் ஓட்டுநர் உரிமம் கையில் கண்டிப்பாக இருக்கணும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அப்படின்ற அந்த உத்தரவை எதிர்த்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாளையிலேருந்து, அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து அசல் வாகனர் ஓட்டுநர் உரிமம் ஓட்டுநர்கள் அனைவரும் கையில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டுட்டாங்க. இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு லாபம் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும், அதை உங்கள்கிட்ட விட்டுடுறேன். இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும், அப்படி அணியலைன்னா பயங்கரமான தண்டனை அபராதம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, அது வந்து உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது தான். ஓகே, கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும்னு சொல்லியிருக்கீங்க, ரைட்டு, நீங்கள் ஹெல்மெட் போடணும்னு சொல்லியிருக்கீங்க. ஹெல்மெட் நாங்கள் வாங்குகிறோம். இந்த பக்கம் டாஸ்மார்க்கு நீங்கள் திறந்து வச்சுக்கிறீங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். சரி, நம்ம ஹெல்மெட்டுக்கு வருவோம், தலைக்கவசத்துக்கு வருவோம். சரி, தலைக்கவசம் எங்கே பார்த்தாலும் விற்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த தலைக்கவசம் ISI முத்துணை கொடுத்துனா அது வந்து ஒரிஜினல். ஓகேங்களா, ISIனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இதுக்கு முன்னாடி பெரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்லேருந்து ISI முத்திரை கொடுப்பாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும். சரிங்களா, அந்த ப்ராடக்ட்டு தான் வந்து தரமான ப்ராடக்ட் அப்படின்னு இந்தியாவில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அது எப்படி நம்ம செக் வெரிஃபை பண்ணுறதுன்னா, CM·L அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு 7 நம்பர் இருக்குங்க. அந்த 7 நம்பர் இருந்ததுன்னா அது வந்து ஒரு ISI முத்திரை கொடுத்தா ஒரிஜினல் ஹெல்மெட்டு, தலைக்கவசம். ஓகேங்களா, ஆனால் நம்ம ஊரில் விற்கிற ஹெல்மெட் பார்த்திங்கன்னா பாதி இதில் ISI முத்திரை இருக்காது. அப்போ மீதி இது இருக்குமே, அது ஒரிஜினல் தானே நீங்கள் கேட்பீங்க. அங்கிட்டு ஒரு செக் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா,
மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ கொடுக்குறாங்க இல்லையா, அது ஐஎஸ்ஐ இங்கே வந்து ஈஸியாக கிடச்சிருங்க, யார் வேணால் ஐஎஸ்ஐ வாங்கலாம். அதுக்கும் நம்ம இந்தியா வந்து நம்பர் ஒன், ஏன்னா மோடி ஆட்சியில் கரப்ஷனை நம்பர் ஒன். இது நான் சொல்லலைங்க, அப்புறம் எவ்வளோ கேஸ் போட்டுருவாங்க, இது வந்து ஆர்டிகிள் சொல்லுது ஓகேங்களா. ஒரு ப்ரைவேட் செக்டர் வந்து அவங்க கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு நியூஸு. ரெண்டாவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான நியூஸுங்க. நவம்பர் 17th உள்ளாட்சி தேர்தல், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தேர்தல் கமிஷனுக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஒரு உயர்நீதிமன்றம் எத்தனை வாட்டி தான் சொல்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் கொஞ்சமாவது கேட்கணுமா இல்லையா. மக்களையும் மதிக்கிறது கிடையாது, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எதையும் மதிக்கிறது கிடையாது ஓகேங்களா. அவங்களுக்கு தேவை அந்த சின்னம், சின்னம் வந்தால் தான் எலெக்ஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இதனால் யார் கஷ்டப்பட போகிறா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதனால் வந்து அரசாங்கம் தர சலுகைகள், மானியங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாதாரண பாமர மக்களுக்கு போய் சென்று சேராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் வர கவுன்சிலர்ஸ் மேயர்ஸ் இவங்க தான் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் தர எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு மானியத்தையும் பிரித்து கொடுக்குறோம், அவங்களுக்கு அந்த கடமை இருக்குது. ஸோ அவங்கள வந்து நியமிக்காமல் விட்டாங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து வர எந்த சலுகையும் வராது. இதுதான் இன்னையோட ரெண்டு வந்து நியூஸ் ஓகேங்களா. இதே மாதிரி நாம் நாளைக்கு இன்னொரு நியூஸோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.